எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணை அழைச்சிட்டு போகிறது தான் இன்றைக்கி நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் விரிவாக சொல்கிறேன். மேல தாளத்தோட பொண்ணு அழைக்கிறதுக்காக மாப்பிள்ளை வீட்டிலேருந்து, அதாவது என்னோடய அம்மா வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. அதில் என்னுடைய பெரியப்பா பையன் குமாரண்ணா, எங்கள் திருச்சி பெரியம்மா இருக்காங்க, அவங்க சரவணன் அண்ணா, அவங்க மிஸ்ஸஸ், அதுக்கப்புறம் என்னோடய தாய்மாமனோட பையன் தேவி, அப்புறம் எங்கள் பெரிய தம்பி எல்லாருமே, அப்புறம் எங்கள் தாய்மாமனோட மருமகள் எல்லாருமே வந்தாங்க பெண் அழைச்சிட்டு போகிறதுக்காக. எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க கொண்டு வந்த தட்டு தாம்பழம் எல்லாத்தையும் கொண்டு வந்து சாமி ரூமில் வச்சுட்டு வந்து பெண்ணை மேலே இருந்து அழகாக தேவதை மாதிரி கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்து சாமி ரூமுக்கு முன்னாடி நிற்க வச்சு அவங்க வாங்கிட்டு வந்த மாலையை போட்டு பூ பொட்டு எல்லாமே வச்சு பொண்ணு அடைக்கிறதுக்காக அவங்க ரெடி ஆயிட்டாங்க. அப்புறம் இவர் தான் வந்து எங்கள் அம்மாவோட பெரிய அக்கா பையன் சரவணன் அண்ணா, அவங்க மருமகள் இவங்க எங்கள் பெரியம்மா அம்மாவோட பெரிய அக்கா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொட்டு வைக்கிறவங்க. எங்கள் அப்பா வகையில் எங்கள் சித்தப்பா பையன். இவங்க எங்கள் குடும்பத்துக்கு பெரிய அண்ணா, எங்கள் அப்பாவோட முறையில் இவங்க தான் பெரிய அண்ணா. அப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சேர்ந்து பாப்பாவுக்கு பொட்டெல்லாம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணோம். நல்ல முறையில் போய் வீட்டுக்காரோட சேர்ந்து நல்ல முறையில், அதாவது என் தம்பியும் என்னோட பொண்ணும் நல்ல முறையில் வாழணும் அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணி நாங்கள் வந்து என்ன பண்ணோம், பொண்ணை வந்து இது மண்டபத்துக்கு அமுச்சு வச்சோம். அந்த பெண்ணை வந்து எந்த வீட்டுக்கு அமுச்சாலும், யாராக இருந்தாலும் சரி, சொந்தத்தில் கொடுத்தாலும் சரி, அதே நம்ம வெளியில் கொடுத்தாலும், நம்ம தங்கம் மாதிரி கண்ணு கண்ணாக பார்த்து வளர்த்த பெண்ணு நம்ம விட்டு வந்து ஒரு அடி போகுது அப்படின்னும் போது நமக்கு எந்த ஒரு பெற்றவங்களுக்கும் அந்த ஒரு ஆதங்கம், பொண்ணு போய் நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அது ஆனந்த கண்ணீராக எனக்கு வந்துருச்சு. என்னதான் அம்மா வீட்டு, நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம் அம்மா வீட்டுக்கு அனுப்புறதுக்கே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கேம்மா அப்படின்ட்டு. என்ன அழுகிறத பார்த்து என் பொண்ணு அழுக ஆரம்பிச்சா, என்னப்பாப்பா உனக்கு கண்ணெல்லாம் வேர்க்குதா அப்படின்ட்டு கண்ணெல்லாம் அப்படியே விசிறி விட்டுட்டு இருந்தான். அவனுக்கும் பாப்பா விட்டுட்டு போறது, கல்யாணம் பண்ணிட்டு மாமியார் வீட்டுக்கு போறது அப்படின்னும் போது அவனுக்கும் கொஞ்சம், பையனுக்கும் கொஞ்சம் வந்து கஷ்டம்தான். பாருங்க, பையன் கண்ணே கொஞ்சம் கலங்கிருச்சு, ஆனால் தெரியாத மாதிரி அப்படியே நடிச்சுக்கிட்டு அவனும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பையனும். அப்புறம் எல்லாரும் பாருங்க பொண்ணு அழைச்சிக்கிட்டு போறாங்க. இப்போ அவங்க நிச்சயதார்த்தத்துக்காக புடவையெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த புடவையெல்லாம் வச்சு பொண்ணை வந்து அழைச்சிட்டு போவாங்க. காரில் பாப்பா உட்கார வச்சு அழைச்சிட்டு போயிட்டாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் வீட்டிலேருந்து பணியார குடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து யாருன்னா, அண்ணன் தம்பி முறையில் வரவங்க எல்லாருமே
பெண்ணுக்கு வந்து பணியாரக்கூடம், அதில் அஞ்சு வகையான பணியாரம், அதாவது பணியாரன்றது கிடையாது, பலகாரங்கள், நல்ல முறையில் அது கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சாமியை வேண்டிட்டு முத நாளே இதெல்லாம் நல்லா மஞ்சள் துணியில் கட்டி வச்சுருவாங்க. அதை வந்து அண்ணன் தம்பி முறையில் வரவங்க எல்லாருமே இதை வந்து தூக்கிக்குவாங்க. இந்த ப்ளூ கலர் ஷர்ட்டில் இருக்கவங்க அண்ணன் எனக்கு என்னை சின்ன வயசில் வளர்த்தவங்க. பாருங்க, நம்ம வாங்கி வச்சிருந்த சீர்வரிசைகள் எல்லாம் பிள்ளையார் கோயிலில் வச்சு சாமி கும்பிடுவாங்க. மொத மொத பிள்ளையார் கோயிலுக்கு தான் பெண்ணை அழைச்சிட்டு போனாங்க. அப்புறம் நாங்களும் பெண்ணை அழைச்சி விட்டுட்டு அப்புறம் நாங்களும் வீடெல்லாம் பூட்டிட்டு அப்புறம் பிள்ளையார் கோயிலுக்கு வந்துட்டோம். இதெல்லாம் பிள்ளையார் கோயிலில் வச்சு சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் பொண்ணுக்கு வாங்கின வைர நெக்லஸ், வைர கம்மல், அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கி வச்ச பிரேஸ்லெட், அதுக்கப்புறம் செயின் எல்லாம் மாப்பிள்ளைக்கு வாங்கியிருந்தோம் இல்லையா, எல்லாம் அந்த தட்டில் அடுக்கி வச்சு அதை வந்து கொண்டு போனோம். இந்த தட்டெல்லாம் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தது ஷாலினி பிளேட்ஸ் அப்படின்ட்டு ஈரோட்டில் இருக்காங்க, அவங்க தான் எங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்தாங்க. என்ன தான் காசு செலவு பண்ணாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு இருக்கோம் இல்லையா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே தட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குமா டெக்கரேஷன் பண்ணது அப்படின்ட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. பாருங்கள், இதில் வந்து 16 செல்வங்கள் அப்படின்ட்டு மாப்பிள்ளையும் பொண்ணும் உட்காந்துட்டு வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி எல்லா செல்வங்களுடன் வாழ்க வளமுடன்ட்டு என்னென்ன செல்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த இதில் தட்டில் எல்லாம் எழுதி நல்லா ஒட்டியிருந்தாங்க. ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. நாங்கள் பொண்ணை வந்து நல்லா தேரில் வச்சு கூட்டிகிட்டு போகிற மாதிரியும், நல்லா ஒரு நந்தவனத்தில் பொண்ணு உட்காந்துருக்க மாதிரியும், அவள் கிறிஷ் ஜானோ அப்படின்ட்டு ஒரு ரெண்டு பொண்ணு மாப்பிள்ளை நிற்கிற மாதிரி தான் ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணி ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. இவங்களை நான் முக்கியமாக சொல்லணும் என்னென்னா, எனக்கு கூட படித்த பல்லாவரத்தில் படித்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே சென்னையிலேருந்து வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு பாப்பாவுக்கு சாரீஸ்லாம் மாற்றிட்டு வந்து நம்ம நிச்சயம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம்.
அதாவது பொண்ணும் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அவங்க கொடுக்குற தட்டை நாங்களும், நாங்கள் சந்தோஷமாக உங்கள் பொண்ணை வந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறோன்னு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வாங்கிட்டாங்க தட்டை. அப்புறம் நாங்களும் நாங்கள் வளர்த்த செல்ல மகளை உங்களுக்கு நாங்கள் தாரவாத்து கொடுக்குறோம் அப்படின்ட்டு நானும் எங்கள் சாரும் அவங்கக்கிட்ட தட்டையும், அவங்க வந்து உங்கள் பெண்ணை நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்ட்டு அவங்களும் தட்டை நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றிக்கிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூபர் அன்னம் சமையல், குக் வித் சங்கீதா எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்புறம் எல்லாரையும் சாப்பிட போங்க, ஏன்னா சாப்பிட்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால எல்லாரும் சாப்பிட போயாச்சு. நான் அடுத்த வீடியோவில் மாப்பிள்ளையையும் பொண்ணையும் உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பொண்ணு மாப்பிள்ளைக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.